தமிழ்நாடு காவல்துறையில் ஒரு சூப்பரான ஒரு வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்திருக்குங்க. ஜூனியர் ரிப்போர்ட்டர் தான் அந்த பணியின் பெயர். இதுக்கு கல்வித் தகுதி என்னமோ 12ஆம் வகுப்பு தான் வச்சுருக்காங்க. மற்ற எது என்னென்ன குவாலிஃபிகேஷன் வச்சுருக்காங்க, ஏஜ் லிமிட் என்ன, என்ன தேர்வு முறை, என்ன பாடத்திட்டம் அப்படிங்கிறத இன்றைய காணொலி வாயிலாக நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். பணியின் பெயர் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரிப்போர்ட்டர், தமிழ்நாடு ஸ்டேட் போலீஸ் சவார்டினரி சர்வீஸ். வேகன்சி பற்றி பார்த்தீங்கன்னா 54 வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கேல் ஆஃப் பே வந்து பார்த்தீங்கன்னா 36,200 1,17,700 வரைக்கும் சேலரி ரேஞ்ச் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஒரு 40,000 மேலே சேலரி வாங்கலாம். ஸோ இந்த ஜூனியர் ரிப்போர்ட்டோட பணிகள் என்னென்ன அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. த பிரைமரி டியூட்டி ஆஃப் த ஜூனியர் ரிப்போர்ட்டர் இஸ் டு அண்டர்டேக் ஃபீல்டு ஒர்க் இன் ஆல் த பிளேசஸ் இன் டிஸ்ட்ரிக்ட் சிட்டிஸ் டு கவர் கான்ஃபரன்ஸ் பப்ளிக் மீட்டிங்ஸ் டெமோஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டரோட பணி என்னென்னா, ஸோ மக்களோட மக்களாக இருந்து அந்த எங்கே என்ன மீட்டிங்கில் என்ன பேசுகிறாங்க, மக்கள் கூடுற இடத்துல என்ன பேசுகிறாங்க, இதைத்தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்க ரிப்போர்ட் பண்ணுற வேலையாக இருக்கும். ஸோ இந்த ரிப்போர்ட்டர் பணிக்கான தான் அறிவிப்பு வந்திருக்குங்க. சரிங்களா? அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மூமெண்ட்ஸ் அண்ட் இமீடியட்லி ப்ரிப்பேர் அண்ட் சப்மிட் த ரிப்போர்ட் டு த ஹையர் போலீஸ் ஆஃபீஸர். ஏன்னா ஒரு இடத்துல கலவரம் வர மாதிரி இருக்குது, வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது அந்த ஏரியாவில் அப்படிங்கிறது வந்து கலரில், அதாவது அன்யூனிஃபார்மில் மப்டியில் தான் இருப்பாங்க பெரும்பாலும் வந்து இந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே. ஸோ இந்த பணிக்காக தான் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக வந்து எல்லாருமே கவர் பண்ணுற மாதிரி தான் வேகன்சிஸ் இருக்குது. நான் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த கம்யூனிட்டியை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க, அதையும் பார்த்துக்கோங்க. அதே போல் தமிழ் வழி சான்றிதழுக்கான இடஒதுக்கீடும் இருக்குங்க. அதே போல் கம்யூனிட்டி ரிசர்வேஷன் இருக்குது, பெண்களுக்கான இடஒதுக்கீடு இருக்குது, டிரான்ஸெண்டர் சரிங்களா அவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆஃப்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போட்டு தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், ஆன்லைன் கிடையாதுங்க. ஸோ விண்ணப்பிக்க கடைசி தேதி 15 ஏப்ரல் 15 வந்து கடைசி தேதி. இதுக்கு என்னென்ன வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் இன்டர்வியூ இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது இன்ஃபார்ம்டு லேட்டர்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எஸ்சிஐக்கு வந்து 37 வரைக்கும், பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி டிசிக்கு 34 இருக்கும். ஓ அது அதர் கேட்டகரியில் வரவங்களுக்கு எல்லாமே 32 இருக்கும். அது ஏஜ் லிமிட்டாக வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய கல்வி தகுதி என்னென்னா, ப்ளஸ் டூ நீங்கள் பாஸ் பண்ணிட்டு தமிழில் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஹேண்டில் ஹையர் கிரேடு அதாவது சீனியர் கிரேடு வந்து முடிச்சிருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. அதே போல் டைப் ரைட்டிங்லேயும் ஹையர் கிரேடு இங்கிலீஷில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் நாலேஜும் ஷார்ட் ஹேண்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் வந்து எஃபிஷியன்ட் டு ஒர்க் வந்து சிஸ்டம் அதாவது கம்ப்யூட்டரில் பேசிக்காக ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க கல்வி தகுதியாக நிர்ணயிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறதுனா செலெக்ஷன். ஸோ செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் அதாவது ஸ்கில் டெஸ்ட்டு ஷார்ட் ஹேண்ட் அண்ட் இன்டர்வியூ ஃபைனல் செலெக்ஷன் வில் பி மேட் அண்ட் பேஸ் ஆஃப் டோட்டல் மார்க்ஸ் அப்டேட் பை த கேண்டிடேட்ஸ் ஆர் த ஸ்கில் டெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும் வைக்கிறாங்க ரிட்டன் எக்ஸாமா சரிங்களா. அதே தமிழ் தகுதி தேர்வு மட்டும் வைக்கிறாங்க. இதில் பாஸ் பண்ணால் தான் வந்து நீங்கள் அந்த அடுத்த லெவலில் வந்து போக முடியும். ஏன்னா மினிமம் மார்க் எடுக்கணும் சரிங்களா. அதனால் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும் இருக்குது, மற்றபடி ஸ்கில் டெஸ்ட்டு தான் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு இந்த ஜாப்பை பற்றி ஒரு புரிதல் ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ஏற்கனவே நம்மக்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் பக்காவாக இருக்குது வித் ஆன்லைன் டெஸ்ட்டோட. வேணுங்கிறத இந்த டிஸ்பிளே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் சாட் பண்ணி வாங்கிக்கலாம். அதே போல் வந்து எப்படிங்க அப்ளை பண்ணுறது, ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற வீடியோ போட்டால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம அடுத்த காணொலியில் எப்படி வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலில் வீடியோ போடுறோங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் இந்த ஃபார்மெட்டில் தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன தேவை அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக வந்து நம்ம வந்து அடுத்த காணொலியில் பார்க்கலாம். இப்போ இது சம்மந்தமாக உங்களுக்கு டவுட் இருந்தால் மறக்காமல் தெரிவிச்சு வைங்க, நம்ம அடுத்த காணொலியில் அதோடு சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தொடர்ந்து வந்து இதே போல் புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்திருங்கள். மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.